அப்புறம் மென்ஸ்ட்ரல் கம்ப்ளைண்ட்ஸ், மிஸ்கரேஜ், அந்த அதே மாதிரி இந்த உங்களுக்கு இன்னொன்று வந்து ரொம்ப ப்ராமினன்ட் சிம்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கான்ஸ்டன்ட் டிசையர் டு யூரினேட் அண்ட் டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏர்லி மார்னிங் டயரியாவில் சல்ஃபருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்னொரு மருந்து என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா லில்லியம் டிக். காலையில் எழுந்திரிச்சோன்னே இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து எப்பயுமே தே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போக வர எனக்குலாம் ஒரு அம்மா மிஸ் பண்ணிட்டோம் நான் நினச்சிட்டே இருக்கிறேன். 24 hours பாத்ரூம் போயிட்டுருக்கேன். அவங்களும் ரொம்ப இது மாதிரி ரிலீஜியஸாக ரொம்ப அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ அந்த அம்மாவுக்கு நம்ம ரொம்ப ஏஜ்ட் அவங்க ஒரு 50s around 60 இருப்பாங்கன்னு. ஆனால் அவங்கள நான் வந்து என்ன மருந்து கொடுத்தேன் தெரியல, கான்சன்ட்ரேஷன் டு யூரினேட் அப்படின்னு ஏதோ பல்செட்டெலாம் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இருந்தோம் அந்த சமயத்தில். ஆனால் இந்த இது படிக்கிறப்ப வந்துட்டு எனக்கு அவங்கள அந்த அம்மா அவங்கள வந்துட்டு அந்த மருந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தோணிட்டு இருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாண்டிங் அக்ரவேஷன் கான்ஸ்டண்ட்டாக இங்கே வந்து இது எப்படி ஃபோர்ஸ்ட் அவுட் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கிறனால எப்போயுமே மோஷன் போயிட்டே இருக்கணும், எப்போ பார்த்தாலும் யூரின் போயிட்டே இருக்கணும், அந்த தாட் ஒரு நாளைக்கு வந்துட்டு மெனி டைம்ஸ் இதே கோஸ் டு டாய்லெட் அப்படின்ற மாதிரி தான், எப்போ பார்த்தாலும் டாய்லெட் போயிட்டே இருக்கிறது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான சிம்டம் இதில். அதே மாதிரி ஃபெயிண்டிங் இன் அ வார்ம் ரூம், இது எல்லாமே இதனுடைய ஓவராலாக இதனுடைய பேத்தாலஜி எல்லாத்தையுமே இதனுடைய ஃபிசிக்கல் சிம்டம் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த மைண்ட் சிம்டத்துலேருந்து இந்த ரிலீஜியன் அண்ட் செக்ஸ் இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய கான்ட்ரடிக்ஷனோடு புரிஞ்சுக்கிறப்ப எல்லா ஈச் அண்ட் எவ்ரி சிம்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்கிறத வந்து புரியலாம். இந்த இந்த தீம் வந்து இந்த இதில் மட்டும் கிடையாது, வில்லியம் டிக்ரினத்தில் மட்டும் கிடையாது, இதனுடைய டோட்டல் அந்த ஹையர் ஆர்டர் இது வந்து தனி ஃபேமிலி கிடையாது. மெலன்தேசின்ற ஃபேமிலி இந்த லில்லி ஃப்ளோரே, இது வந்து இது லில்லியேட்ஸ், அதுக்கப்புறம் லில்லி ஃப்ளோரேட்டு ஹையர் ஆர்டரில் வந்து ஆலோசியே, அதுக்கப்புறம் போல்ச்சிடேசி, இது எல்லாமே தனித்தனி ஃபேமிலிஸ். இந்த ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஃபோர்ஸ்ட் அவுட் கனமான உணர்வு இது எல்லாமே அதனோட பேத்தாலஜி இந்த மைண்டோடு நம்ம புரிஞ்சுக்கிட்டப்ப வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லாக என்ன போட்டு சார் தச்சையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார், இந்த மருந்தை வந்து ஆன்டிடோட் பண்ணுறதுக்கு ப்ரூவிங் பண்ணுறது டன்ஹாம் தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த மருந்து ஆன்டி நிறைய கொடுத்தப்ப வந்துட்டு அந்த அடுத்தடுத்த நாளில் வந்து ஹார்ட் சிம்டம் அதுக்கப்புறம் அந்த ரெக்டர் சிம்டம் எல்லாம் வந்த உடனேயே ஆன்டிடோட் பண்ணுறதுக்கு வந்து பிளாட்டினா தான் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இந்த பிளாண்ட்டு இதனுடைய அந்த டாக்டர் ஆஃப் சிக்னேச்சரில் வந்துட்டு அது ஒரு பெரிய அந்த அதாவது பிளாட்டினா லைக் மைண்டு வந்து இதுக்கு இருக்குது, ரொம்ப ஹாட்டியாக இருக்கிறது, எல்லாத்தையும் விரட்டுறது விட்டுறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு. ஆனால் ரொம்ப நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் ஆன்டிடோட் வந்து பிளாட்டினா எதுக்கிட்ட பிளாட்டினா கொடுத்து ஆன்டிடோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சேன் நான். அவங்களோட ஐடியாஸ்க்கு அகேன்ஸ்டாக இல்லைன்னா இவங்க ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கிறப்ப அதுக்கு அகேன்ஸ்டான வெளியிலேருந்து வருது வர்றப்ப அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹிண்டில் ஆயிடும் உடனே. அதனால வந்துட்டு கன்சல்டேஷன் அக்ரவேஷன், ஆமாம் கன்சல்டேஷன் அக்ரவேஷன் சப்போர்ட் அப்படின்றது வந்து அது அது மாதிரி யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆ தாங்களாக செய்வது தானா? ஆமாம் அவங்களுக்கு வந்துட்டு இன்டர்னல் ப்ரெஷர் தான். அதாவது அது ரொம்ப அது இது எனக்கு சரியாக தெரியல, அது எழுதலை, ஏன் எழுதலைன்னு தெரியல. அது ஒரு பிளான் சார்ட் ஒன்று வச்சுருக்கிறோம் இந்த ஃபேமிலி பற்றி எழுதலை அவங்க. இது நானாக புரிஞ்சுக்கிட்டேன் நான், இது வந்து மோனோகாட்ஸ் மோனோகாட்ஸ் இருக்கிறனால மைபி அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் 4-3 பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன், பயாலஜி பாட்டனிஸ்ட் எல்லாத்தையும் தெரியல தெரியலன்னு சொன்னாங்க. மோனோகாட்ஸ் எல்லாமே அதாவது ஹைட்ரஜன் பக்கத்தில் இது வர்ற மாதிரி நானாக நினச்சேன்.